கைக்கு போற மாதிரி அந்த லாஸ்ட்ல வைங்க. போட்டோ எடுத்து அப்புறம் வச்சுக்கோ. அடுத்து 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 கொடுங்க, அப்படியே போட்டு போட்டு. இஸ்லாம் சமுதாய மக்களையே புறக்கணிக்கக்கூடிய அளவிலே செய்திருப்பது திட்டமிட்டு பிளவுபடுத்தக்கூடிய, மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சட்டம் முரணான ஒரு நிலையாகும். இதை நாடு முழுவதும் கண்டித்து எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. டெல்லி தலைநகரிலேயே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் நடப்பதை அவர்களால் அடக்க முடியவில்லை. எந்த அளவிற்கு கேவலமாக இருக்கிறது என்றால், தனி மனிதர்கள் இப்போது போராட்டக்காரர்களை நோக்கி சூழக்கூடிய அளவிற்கு பிஜேபியை சார்ந்தவர்கள் திட்டமிட்டே கையில் துப்பாக்கி வைத்து கொண்டு சொல்கிறார்கள். டெல்லி தலைநகரிலே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அவலம் இந்த அளவுக்கு இருக்கிறது. அவரவர்கள் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு நாம் சொல்லலாம் என்ற அளவிற்கு பகிரங்கமாகவே பாகிஸ்தானுக்கு போயிருந்து சொல்லுவது, தேசபக்தி என்ற பெயராலே எதிர்ப்பவர்களை எல்லாம் சுட்டு தள்ளுங்கள் என்று பேசுவது என்பதெல்லாம் ஒரு அராஜகமான பாசிச ஆட்சியிலே கூட நடக்காத ஒன்று, அது நடந்து கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து தமிழ்நாட்டிலே தான் வழக்கமாக பண்புள்ள இந்த இடத்துல பெரியார் மண்ணில், பகுத்தறிவு பூமியில், சமதர்ம பூமியில் எல்லோரும் ஒன்று. இங்கே மதத்தால் வேறுபட்டவர்கள் கிடையாது. ஜாதியால் பிளவுபட்டிருந்தாலும் அவர்கள் ஒன்றுக்கொன்று தகராறு செய்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலையை இங்கு நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம். இதற்கு அடிப்படை திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இந்த மண்ணை பக்குவப்படுத்தி இருக்கிறது.